கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு குற்றவாளி யார்? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற திராவிட பெரியத்தை தன் ஆயுள் பாகத்தில் 33 வருடங்களை ஒப்படைத்து உழைத்து முக்குடல் தவிழ்ந்த பாரதத்தின் மூன்றாம் பெரும் கட்சியாக வளர்த்து சமூக நீதிக்கு சாட்சி சொல்லும் இயக்கமாக விரித்து இந்திய தேசத்தின் இன்ன பிற மாநிலங்களுக்கும் பின்பற்றுகின்ற எண்ணிலா மக்கள் நலத்திட்டங்களை தந்து ஆணாதிக்கம் நிறைந்த அரசியல் உலகத்தில் ஒரு பெண்ணாக கால்பதித்து தேனாதிக்கம் நடத்தி வீரத்தின் விளைநிலமாக வெற்றிகளின் பிறப்பிடமாக விடிவிடித்து பார்க்கும் ஆச்சரியங்களின் தோரணங்களாக திகழ்ந்து இந்நாட்டு அரசியலை தென்னாட்டு பக்கம் திருப்பி காட்டியவர் நமது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். தமிழகமே தன் உறவு, தமிழினமே தன் உதிரம் என வாழ்ந்து மறைந்த தியாகச் சொரூபம் அம்மா என்பதை ஒட்டுமொத்த தமிழினமும் அறியும். சத்தியாவின் மகளாக பிறந்து இந்தியாவின் மகளாக மறைந்த அந்த மாசற்ற தலைவியின் முகாம் அலுவலமாகவும் இலை கொண்ட இயக்கத்தை இந்திய தேசத்தின் இணையற்ற இயக்கமாக மாற்றிய புரட்சித் தலைவி அம்மா மிகவும் நேசித்த வசிப்பிடமாகவும் இருந்து வந்தது கொடநாடு பெண்ணை பங்களா. நான் எண்ணியே தமிழக மக்களுக்கு ஒப்படைத்து கொண்டு விட்ட நிலையில் எவ்விடத்தில் நான் இருந்தாலும் அது தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் உழைப்பதற்கான இடமே இன்றி அதனை நான் ஓய்வெடுக்கும் இடமாக ஒருபோதும் கருதியது கிடையாது என்றவர் நம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அப்படி அவர் நேசித்த பிரவேசம் செய்த நிகரில்லா திருவிடத்தை 1.5 கோடி தொண்டர்களும் புரட்சித் தலைவி அம்மா குடியிருந்த கோயில் என கும்பிட்டு வந்த நிலையில் அவரது மறைவிற்கு பிறகு 2017 ஏப்ரல் 24 இரக்கமற்ற ஓர் அரக்கர் கூட்டம் அந்த கொடநாடு தோட்டத்துக்குள் புகுந்து அங்கே காவல் காத்து வந்த திரு ஓம் பகதூர் என்கிற காவலாளியை கொலை செய்து திரு கிருஷ்ண பகதூர் என்னும் காவலாளியை கொடுமைப்படுத்தி கொலை கொள்ளையை நிகழ்த்திய சம்பவம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தை திட்டமிட்டு அரங்கேற்றியதாக சந்தேகப்பட்ட மாண்புமிகு அம்மாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் திரு கனகராஜ் மற்றும் கொடநாடு பங்களாவில் சிசிடிவி மற்றும் கணினி உள்ளிட்ட பொறுப்புகளை நிர்வகித்த திரு தினேஷ் என்கிற இளைஞர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டவர்களை ஏற்பாடு செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட திரு சயான் என்பவரது மனைவி மகள். மேலும் இந்த குற்றம் நிகழ்ந்த காலத்தில் கொடநாடு சரக காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக இருந்தவர் உள்ளிட்ட பல்வேறு சந்தேக மரணங்கள் மர்ம விபத்துகள் தொடர்ச்சியாக நடைபெற்றது. மொத்தமாக 6 உயிர்கள் பறிபோய்விட்ட நிலையில் இந்த கொடூரங்கள் நடைபெற்றது ஏறத்தாழ 6 ஆண்டுகள் ஆகிவிட்ட போதும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படவும் இல்லை. இந்த குற்றத்திற்கான நோக்கம் இந்த பாவ காரியத்தை பின்னிருந்து இயக்கியவர்கள் யார் என்பதையெல்லாம் கண்டறிவதற்கும் அவர்களை கடுமையாக தண்டிப்பதற்கும் முறையான நடவடிக்கைகள் இதுவரை உறுதியோடு மேற்கொள்ளப்படாமல் கிடப்பில் போடப்பட்டதாகவே கருதப்படுகிறது. விசாரணை மாடங்களும் விசாரிக்கப்படும் அமைப்புகளும் மாறுகிறதே தவிர இந்த வழக்கின் சூத்திரதாரி யார் என்பதும் இந்த குற்றத்தை முன்னின்று நடத்திய கொடூரன் யார் என்கிற முடிச்சும் இன்று வரை அவிழ்க்கப்படவில்லை. இவை யாவிற்கும் மேலாக மிக பிரசித்தி பெற்ற தமிழகத்தின் செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று கொடநாடு கொலை கொள்ளை குறித்து புலனாய்வு விசாரணை ஒன்றை நடத்தி கொடநாடு கொலை கொள்ளையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு பிணையில் வெளியே வந்திருக்கும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை அவர்களது வசிப்பிடங்களுக்கே சென்று கலந்து உரையாடியதில் இந்த வழக்கை நீர்த்து போகச் செய்ய ஒருவர் தங்களிடம் வந்து பேரம் பேசியதாக அவர்கள் புகைப்படத்தை காட்டி அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்ட பிறகும் கூட இன்று வரை அதன் மீது எந்த விதமான தொடர் நடவடிக்கைகளும் விசாரணைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை
அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் தருகிறது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய பல உயிர்கள் பறிபோன நிலையிலும் அந்த கொடூர நிகழ்வில் உயிரோடு தப்பித்து நேபாளத்திற்கு சென்ற திரு கிருஷ்ணபகதூர் என்கிற காவலாளியை இன்று வரை அழைத்து வந்து அவர் கண்ணால் கண்ட அச்சம்பவம் குறித்து அவரிடம் விசாரணை எதுவும் காவல்துறையால் நடத்தப்படாமல் இருப்பது அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் அளிக்கிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை சட்டமன்றம் தொடங்கி பொதுவெளியிலும் குறிப்பாக 2021 தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலும் இச்சம்பவம் குறித்து பல சந்தேகங்களை மக்கள் முன் வைத்து பேசியவர் இன்றைய முதலமைச்சரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள்தான் என்பதையும், ஆட்சிக்கு வந்த 90 நாட்களுக்குள் கொடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிப்போம் என்று திரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்களிடம் வழங்கிய வாக்குறுதியையும் நாடறியும். அப்படி பேசியது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலும் இதனை பிரதான வாக்குறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிட்டு வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஆட்சிக்கு வந்து ஏறத்தாழ 2.5 வருடங்கள் தொடும் நிலையில் இன்று வரை இந்த வழக்கின் முடிச்சு அவிழ்க்கப்படவில்லை. உண்மை குற்றவாளிகளும் அதற்கு காரணமான கிரிமினல் பேர் வழிகளும் தண்டிக்கப்படவும் இல்லை என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிடம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களிடமும் கடுமையான விமர்சனங்களையும் ஆட்சி நடத்தும் திமுகவின் மீது கடுமையான கோபத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்பதற்காக மக்களால் நான், மக்களுக்காக நான் என தமிழக மக்களுக்காகவே தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த உலகம் போற்றும் உன்னத தலைவியும் இந்திய திருநாடே வியந்து பார்த்த ஒப்பற்ற போராளியும் மறைந்தாலும் மக்கள் மனங்களில் நிறையாசனமிட்டு அமர்ந்திருக்கும் நிகரற்ற தலைவருமாகிய மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் கொடநாடு பங்களாவில் நடைபெற்ற கொலை கொள்ளை மற்றும் மர்ம மரணங்களுக்கு காரணமானவர்களை, குறிப்பாக இவற்றுக்கெல்லாம் மூளையாக செயல்பட்டவர்களை கண்டறிந்து சவால் விடுத்திரு கண்டறிந்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனையும் பெற்றுத்தராதது கோடநாடு பங்களாவை ஆலயமாக கருதி கொண்டிருக்கும் 1.5 கோடி தொண்டர்களிடையேயும் மாண்புமிகு அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியில் நடைபெற்ற மக்கள் நல திட்டங்களால் பயன்பெற்ற கோடான கோடி மக்களிடையேயும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே கோடநாடு கொலை கொள்ளை வழக்கினை விரைந்து விசாரித்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து முன்வைத்து வரும் நிலையில் இதனை ஆளும் திமுக அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவது அனைவரின் கடமையாகும். தன் அரசியல் வாழ்வின் கடைசி வினாடி வரை சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதுதான் தன் லட்சியம் என வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற தலைவர் மரணமடைந்து 6 மாதத்திற்குள்ளாயே அவர் வசித்த பங்களாவிற்குள்ளேயே கொலையும் கொள்ளையும் நடத்தியவர்கள் சட்டம் ஒழுங்கிற்கும் தமிழக காவல்துறையின் மாண்புமிக்கும் சவால் விடுத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து உள்வாங்கிக் கொண்டு அந்த கொடநாடு கொலை கொள்ளை குறித்து ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு கூடுதல் கவனமும் அதிக முக்கியத்துவமும் கொடுக்காமல் தூங்கி வழிவதை கண்டித்தும் இந்த வழக்கினை விரைந்து விசாரித்து குற்றவாளிகளை தண்டிக்க நடவடிக்கை எடுக்குமாறு திமுக அரசை வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாநிலம் தழுவிய அளவில் அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் 1/8/2023 அன்று காலை 10:30 மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் 1.5 கோடி தொண்டர்களை உயிராக நேசித்த ஒப்பற்ற தாய்க்காகவும் லட்சக்கணக்கானோருக்கு பச்சை மையில் கையெழுத்திடும் பாக்கியம் தந்த நம் மகத்தான அம்மா அவர்கள் வசித்த
ஆலயத்தில் கொலை கொள்ளை நடத்திய அக்கிரமத்தை கண்டிப்பதற்காகவும் நடத்தப்படுவதால் கழகத் தொண்டர்கள் பேர் எழுச்சியோடு கலந்து கொள்ள வேண்டுமென அனைவரையும் கேட்டுக் கொள்கிறேன். தமிழகமே தனக்கு வேலி, தமிழினமே தனக்கு உறவு என தன்னலம் பாராது, தன் உடல்நலமும் பேணாது, சந்தனமாய் தன்னை கரைத்து இந்த தங்கத்தமிழ் பூமிக்காக தம்மையே அர்ப்பணித்த புரட்சி தலைவியின் வசிப்பிடத்தில் நடத்தப்பட்ட இந்த அக்கிரம கொள்ளை கொலைகளை கண்டிக்கும் இந்த போராட்டத்தில் பொதுமக்களும் திரளாக கலந்து கொள்ள வேண்டுமென அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது செய்தவர்களை சட்டத்து முன் நிறுத்தணும், கண்டிக்கணும் என்பதுதான். யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அது கண்டிக்க அதை கண்டுபிடிக்க வேண்டிய வேலை காவல்துறையுடைய வேலை. சட்டத்தின் மூலம் காவல்துறை செய்ய வேண்டிய வேலையாது. சட்டப்படி அவர்களை தீர விசாரித்து யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரோ அவர்களை கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறை. அதை செய்ய வேண்டியது தமிழக அரசு. அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்ய இருக்கிறோம். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த விசாரணை விசாரணையில் தெரியும். அது தீவிர விசாரணையில், விரிவான விசாரணையில் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டு இருக்கிறார் என்பதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது. அதைத்தான் நாங்கள் முடிச்சுக்கணும். முடிச்சதை கேள்வி எடுத்து எனக்கு நல்லா இருக்கும். சார், அதாவது வந்து துணை முதலமைச்சருக்கு அரசில் எந்தவித அதிகாரமும் இல்லை. நான் வைத்த துறையில் மட்டும்தான் எனக்கு அதிகாரம் இருந்தது. ஒழிய சட்டம் ஒழுங்குல காவல்துறை போம் இதுக்கெல்லாம் எந்த அதிகாரமும் எனக்கு இல்லை. அதை முழுமையாக கடைபிடிக்க இருங்க, முடிக்க விடுங்க. அதை முழுமையாக நடைமுறைப்படுத்திய பொறுப்பு யாரெல்லாம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறோ அவருக்கு தான் உண்டு. இதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். தீவிர புலன் விசாரணை செய்து யார் உண்மை குற்றவாளிகள் இதில் அவர்களை கண்டுபிடித்து நாட்டுக்கு சட்டத்தின் முன் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டிய பொறுப்பும் கடப்பையும் அரசுக்கு இருக்கிறது. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திரும்ப திரும்ப நீங்கள் கேட்குற கல்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். அதுதான் இப்போ யாரண்ணா, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எது விதமான தகவலும் உண்மையான தகவலும் கிடைக்காத பட்சத்தில் தான் அரசும் மௌனமாக இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்குத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். அரசை வலியுறுத்தி நான் சொல்வது புரியுதா உங்களுக்கு? சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இங்கே டிவிஷன் பெஞ்சில் கேஸுடைய தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறது. தீர்ப்பு வந்தவுடன் முறையே சொல்லி தம்பி சொல்றத கேள்வி இருக்கிறார் ஒருத்தர். அதுக்கு பதில் வந்து முழுமையாக வந்த பிறகு நீங்க கேளுங்க, அப்போ தானே சரியா இருக்காது. ரெட்டளவுகளுக்கு பற்றி கேட்குறாரு. டிவிஷன் பெஞ்சில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பு வந்தவுடன் மேல் நடவடிக்கை தொடரும். சார், இந்த இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், சார், கொடநாடு கொலை கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்து தீவிர விசாரணை வந்து மீண்டும் தொடங்கியிருக்காங்க, டைவர்ட் பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்லி கடந்த வருடம் சட்டமன்றத்தில் வந்து வெளிநடப்பு பண்ணி அப்போ ஒரு ஆர்ப்பாட்டத்தில் நீங்களும் பங்கேற்றீங்க. தீவிர விசாரணை மீண்டும் தொடங்கியிருக்காங்க, டைவர்ட் பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ திருப்பி வந்து இந்த கேஸை வந்து தீவிர விசாரணை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அவரு நம்ம ஆட்சி மாறி திமுக ஆட்சி வந்துச்சு. எதிர்கட்சியாக இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் கொடநாடு வழக்கை தீவிர புலன் விசாரணை செய்து நாட்டு மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தணும் என்று வாக்குறுதி தந்திருந்தார். இப்போ அவர் ஆட்சி வந்துடுச்சு. அவர் ஆட்சி வந்ததுனால இப்போ 2.5 வருஷம் ஆச்சு. அதில் ஒரு சிறு அளவு கூட முன்னேற்றம் இல்லையே என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது.
அந்த கவலை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தி அரசுடைய பணியை துரிதப்படுத்துவது தான் இந்த ஆர்ப்பாட்டம். இல்லை அப்போ அப்போ வந்து டைவர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சட்டமன்றத்தில் வந்து வெளிநடப்பு பண்ணி நீங்களும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வெளிநடப்பு பண்ணி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்து அங்கேயே ஈடுபட்டீங்க. ஆமாம், அன்னைக்கு இருக்க சூழ்நிலை அது மாதிரி இருந்துச்சு, அதனால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இன்றைக்கி இருக்க சூழ்நிலை மிகவும் காலதாமாகிறதே, இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதனை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. உயர் பதவியிலே இல்லைன்னு சொன்னீங்க சார், அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தீங்க தம்பி, அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்போது சுற்றி வந்தீங்கன்னா அதுக்குள்ளே நாங்கள் வருவோம். வலியுறுத்தி இருக்கலாமே, வலியுறுத்த வேண்டியவர்களும் வலியுறுத்தினோம். எனக்கு தனிப்பட்ட அதிகாரம் இல்லை. தம்பி இதெல்லாம் நான் இப்போ சொல்ல முடியாது, அவர்தானே கேட்கணும். நீங்கள் அவரை கேட்க வேண்டிய கேள்வி கேள்வியை தவறான முகவரிக்கு அனுப்புறீங்களா? சரியான முகவரிக்கு அனுப்புறீங்களா? சொல்றாரு, குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கண்டிதல் வலுவென்று வேந்தன் கூறு. குற்றங்கள் நடந்தால் அது கண்டுபிடித்து குற்றவாளிகளை தண்டிப்பது ஒரு அரசனுடைய கடமை. இது வந்து திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, அரசனுடைய தொழில். குற்றம் நடந்திருக்கு, அந்த குற்றத்தை கண்டுபிடித்து அந்த குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிப்பதற்கு ஏன் இந்த தமிழ்நாடு அரசு இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான். இதில் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று உங்களுக்கு விவரம் வேண்டுமானால் நீங்கள் அவரிடத்திலே அணுகி கேளுங்கள். அதை துணை முதலமைச்சராக இருந்த ஒருங்கிணைப்பாளரிடத்திலே கேட்பது சரியல்ல. அவர் தெளிவுபடுத்திவிட்டார், காவல்துறையை வைத்திருந்தது அன்றைய முதலமைச்சர், காவல்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் குற்றங்களை கண்டுபிடிக்கின்ற கடமை ஓடுகிறது. ஆகவே அவர்தான் அதற்கு பொறுப்பு. அந்த பொறுப்பை அவர் காலத்திலே நிறைவேற்றவில்லை என்றால் அதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாவோம்? ஆகையினால் தெளிவாக இருக்கிறது. அவர் செய்யவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம்? விரிவாக இன்றைக்கு அதை பற்றி காவல்துறையின் மூலம் கணக்கெடுக்கிற பொழுது எல்லாவற்றையும் அவர்கள் தெளிவாக ஆராய்வு பார்த்து இந்த குற்றம் நடந்திருக்கிறது, இவர்கள் எல்லாம் குற்றவாளிகள், இந்த குற்றவாளிகளை யார் யார் காப்பாற்றினார்கள், அதற்கு என்ன பலன் அடைந்தார்கள் என்கின்ற முழு விவரங்களையும் அவர்கள் உடனடியாக ஆராய்ந்து தந்து நாட்டு மக்களுக்கு தங்களுடைய பதிலை தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் இன்றைய அரசுக்கு இருக்கிறது. குற்றம் நடந்த போது நடந்த பிறகு கூட்டாக இருந்துவிட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், யார் குற்றவாளிகளை காப்பாற்றினார்கள் என்பதையும் கண்டுபிடிக்கணும், அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனையை வாங்கி தரணும். இது ஒரு அரசினுடைய தலையாய கடமை. இதை அது வந்து இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியும். அதாவது குற்றம் செய்தவர் வந்து உங்க வீட்டுல வந்து மறைவா இருக்கிறாருங்க, நீங்க காப்பாத்தணும் தானே அர்த்தம். குற்றவாளி உங்களுக்கு தெரியணும் இல்ல, எதுக்கு சொல்ல குற்றம் நடந்திருக்கா இல்லையா அது சொல்லுங்க. குற்றம் நடந்திருக்கு, ஆகவே அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது யாரு? நீங்களும் நானுமா கண்டுபிடிக்கிறோம்? அரசு தான் கண்டுபிடிக்கிறது. பாஜக தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க கூட்டணிக்காக, அழைப்பு வரல, அது கேள்விக்கு சொல்லிட்டீங்க வரலன்னு மறுபடியும் அது உள்ள போயிட்டு அப்படியே திரிக்கிட்டே.